ஹலோ மக்களே, நேற்று ஒரே நாளில் மட்டும் 11,265 பேருக்கு பணி நியமன ஆணை தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 9,831 இரண்டாம் நிலை காவலர்கள், அதாவது பிசி போஸ்டிங், அதுக்கப்புறம் 1,200 தீயணைப்பு காவலர்கள், 119 சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை காவலர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 15 உதவி திட்ட அமைப்பாளர், அதுக்கப்புறம் 13 திட்ட உதவியாளர் நிலை 1, அதுக்கப்புறம் 47 சிகிச்சை உதவியாளர் பணியிடங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 162 தோட்டக்கலை அலுவலர், அதுக்கப்புறம் 361 வேளாண் அலுவலர் பணிகளுக்கு நேற்று தமிழக அரசால் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 11,765 பேர். சாம்பிளாக ஒரு 5-5 பேருக்கு சிஎம் கையால் பணி நியமன ஆணை கொடுத்தாங்க. மற்ற எல்லாருக்குமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களால் கொடுக்கப்பட்டது. நேற்று நிறைய பேர் சோசியல் மீடியா மற்றும் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கினதை ஃபோட்டோவாக அனுப்பியிருந்தாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. பல பேர் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பல நாள் பட்ட கஷ்டம் அவமானங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின சந்தோஷத்தை வெளிப்படுத்துனாங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு நாள் நடக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே அந்த டிஎன்பிஎஸ்சியோட என்ட்ரன்ஸில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய கனவாக இருக்கும். அதற்கான நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. அதிகப்படியான வேலைவாய்ப்பு எல்லாத்துலையுமே டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து எல்லா எக்ஸாமும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கனாலும் எஸ்ஐ எக்ஸாம் போட்டாங்க, டிஆர்பி எக்ஸாம்லாம் வரப்போகுது. அதனால் இந்த வருஷம் எல்லாருக்குமே நினச்சது நடக்கும். எஃபோர்ட் போட்டு ஃபுல்லாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் படுற கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான மூமெண்ட்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்குறதா தான் இருக்கும். நிறைய பேரோட கனவு, சீக்கிரமே அது நிறைவேறும். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ஒரு ஸ்டேட்டஸ் ஃபோட்டோ போடுவீங்க. எந்த இடத்துலையும் மனம் தளராமல் மோட்டிவேஷனோட படிங்க. அதற்கான வழிமுறைகளை தொடர்ந்து நம்ம சேனலில் வழங்குவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பான செய்திகளும் வழங்கிட்டு இருக்கோம். மேற்கொண்டு எந்த அறிவிப்புகள் வந்தாலும் நம்ம சேனலில் உடனே சொல்லுவோம். அந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.